بسم الله الرحمن الرحيم எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஈ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும் ஆகும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையிலே சூரத்துல் பக்ராவினுடைய 275வது வசனத்தில் வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா வியாபாரத்தை உங்களுக்கு ஹலாலாக்கியிருக்கிறான், வட்டியை உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். அது மாதிரியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வியாபாரம் செய்வதை ஆசையூட்டி யாசிப்பதை தடுத்தும் இருக்கின்றார்கள். இன்னொருவரிடம் கையேந்துவது, யாசிப்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, அவர் நரக நெருப்பினுடைய ஒரு நெருப்பு தணலைத்தான் அவர் யாசிக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே மாதிரியாக ஒருவர் அடுத்தவர்களிடம் கை நீட்டுவதை விட கோடாரியை முதுகிலே சுமந்து ஒரு காட்டுக்கோ மலை மேலோ ஏறி விறகுகளை வெட்டி அதிலே அதை தோளிலே சுமந்து வந்து விற்று அதில் ஒரு நாணயத்தை சம்பாதிப்பது என்பது சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக ஹலாலான முறையிலே வியாபாரம் செய்து சம்பாதித்து வாழ்வதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஆசையூட்டுகிறது. இந்த வியாபார முறைகளில் அன்றைய காலத்திலே சில முறைகள் தடுக்கப்பட்டிருந்தது. அன்றைய காலகட்டத்திலே பிரபல்யமாக இருந்த பல வியாபார முறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். அந்த தடுக்கப்பட்ட வியாபாரங்கள் பல்வேறுபட்ட கோணங்களிலே விஸ்வரூபம் எடுத்து நாகரீக பேர்களை சுமந்து கொண்டு இன்றைக்கும் மக்களிடத்திலே சில வியாபாரங்கள் நடந்தேறிக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வியாபாரம் என்பது ஒரு பொருள், அது ஹலாலான ஒரு விடயமாக இருக்க வேண்டும். ஹராமான ஒரு பொருளை நாம் விற்பது ஹராமான ஒன்றுதான். மதுபானம் விற்கிறார்கள், அதே மாதிரி புகையிலைகள், போதை வஸ்து பொருட்கள், இவைகளெல்லாம் தெளிவான ஹராமான ஒரு விடயம். அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஒரு விடயம். ஒரு ஹலாலான பொருளை நாம் விற்கிறோம், வாங்கக்கூடியவர் இதை ஹராமான ஒன்றுக்கு பயன்படுத்துவார் என்று தெரிந்தால் அவருக்கு விற்பது ஹராமானது. நாம் பழங்கள் விற்கின்றோம், இந்த பழங்களை ஒருவர் கொண்டு போய் சாராயம் காய்ச்சப் போகிறார், வெடி சாராயம் காய்ச்சப் போகிறார். நாம் சீனி விற்கிறோம், நம்மிடம் சீனி வாங்குபவர் சாராயம் காய்ச்சுவர் என்று நமக்கு தெரியும். அப்படி என்றால் நாம் அவர்களுக்கு அதை விற்பதும் தடுக்கப்பட்ட ஒரு விடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் அன்றைய இஸ்லாமிய அரசு இருக்கும்போது ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டது வாள், கேடயம், இவைகள் தான் அன்றைக்கு ஆயுதங்களாக இருந்தது. யுத்த நேரத்தில் எதிரிகளுக்கு ஆயுதம் விற்பதும் ஹராமான ஒரு விடயம். ஏனென்றால் அதை கொண்டு வந்து நம்முடைய நாட்டு மக்களை வெட்டப்போகிறார்கள். ஆக இன்றைக்கு உலக அரங்கிலே ஆயுதங்களை தயாரித்துவிட்டு அதை விற்க வேண்டும் என்பதற்காக நாடுகளுக்கிடையில் சண்டையை மூட்டிவிடக்கூடியவர்களும் ஒரு நாட்டுக்குள்ளே தீவிரவாதத்தை ஆயுதங்களை இலவசமாக கொடுத்து உருவாக்கிவிட்டு பிறகு ஆயுதம் விற்கக்கூடிய மோசமான செயலெல்லாம் இன்றைக்கு உலக அரங்கிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை ஒரே வார்த்தையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்துமீறக்கூடியவர்கள், அட்டூழியம் செய்யக்கூடியவர்கள், தீவிரவாதிகள், நாட்டு மக்களை அழிக்கக்கூடிய எதிரிகளுக்கு ஆயுதங்கள் விற்கக்கூடாது, அவர்களுக்கு நாமே ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி தூரத்திலே பல பொருட்களை வைத்துவிட்டு கல்லால் எறிவது, குறிப்பிட்ட ஒரு தொகை பணம் அவர்களிடம் அறவிடப்படும். ஒரு தரம் கல்லால் எறிந்தால் அந்த கல் போய் எதிலே படுதோ அது உங்களுக்கு தான் விலை இவ்வளவு. 5 திர்ஹம் தான், 5 திர்ஹம் கொடுத்துட்டு நீங்கள் கல்லால் எறிங்க, அதில் விலை கூடினது குறைவது இருக்கும். உங்கள்கிட்ட அதிலேயே எறியக்கூடிய திறமை இருந்தவங்க சம்பாதிச்சுட்டு போவாங்க, அப்போ நம்பிக்கையோடு நம்ம அதில் எறிஞ்சிடலாம் அப்படின்னு எறிவாங்க,
கொடுத்த காசை விட குறைவாக வந்துடலாம். அப்போ இந்த வியாபாரி என்ன செய்கிறாருன்னா, ஒரே விலைக்கு எல்லாத்தையும் விற்கிறார், அவருக்கு லாபம் வந்துடும். நுகர்வோர்கள் சிலர் லாபம், சிலர் நஷ்டப்படுறாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறாங்க. அதே மாதிரி முடிவு தெரியாத வியாபாரங்கள், ஒரு கதிரில் நெல் இருக்கும்போது, மரத்தில் கனி இருக்கும்போது, அது வீச்சு மரத்தில் உள்ள கொலைகளை காட்டி மொத்தமாக அதை விற்கிறது. அது இன்னும் பழுக்கலை, அந்த ஈச்சம் பழம் பிஞ்சத்தான் இருக்குது, அது இன்னும் பழுக்கலை, அது அழுகியும் போகலாம். மழை வந்துட்டுன்னுச்சுன்னா அது ஈச்சம் பழம் பழுக்கிறதுக்கு நல்ல வெயில் இருக்கணும். அன்றைய வருஷத்தில் வெப்பம் குறைவாயிருட்டுன்னுச்சுன்னா ஈச்சம் பழம் அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், நஷ்டமாயிரும். அப்போ அந்த கொலையில் வச்சு அந்த பருவத்தை அடைகிறதுக்கு முன்னாடியே விற்கிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. மூடி வச்சு வியாபாரம் செய்கிறது, உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது, கையை ஒட்டி ஒன்றை எடுத்துருங்க அப்படின்ற, அல்லது ஒன்றை மூடி வச்சு, அந்த மூடி வச்சு இருக்கிறதுக்கு மொத்தமாக விலை பேசுறது, உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது அதை விற்றுக்கிறது. இன்றைக்கி அது கட் பீஸ் என்ற பேரில் அந்த வியாபாரம் நடக்கும். இந்த கட் பீஸுங்கிறது வந்து என்ன செய்தா, காமனில் வெட்டப்பட்ட அந்த சீலையினுடைய கழிவுகள், அந்த கட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு வேல் வரும், ஒரு வேல்னு சொல்லுவாங்க, ஒரு மூடை அப்படி வரும், அந்த மூடைக்கு விலை பேசுறது. அவங்க சான்ஸ், உள்ளுக்கு பெரிய துண்டுகள் இருக்கலாம், குல்ட்டியான துணிகள் இருக்கலாம், சின்ன துணிகள் இருக்கலாம், கிலோவில் வேலுக்கு எவ்வளவு, ஒரு கிலோ இவ்வளவு அப்படிங்கிறது. அப்போ அந்த வியாபாரத்தை இன்றைக்கி செய்கிறாங்க, அது ஹராமானது, உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையே. அப்போ வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க, வெட்டி பார்ப்பாங்க, ஒரு தடவை லாபம், ஒரு தடவை நஷ்டம் வந்துடும். அப்போ இந்த மூடி வைத்து வியாபாரம் பண்ணுற முறைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க, ஒருவர் தானியத்தை குவிச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தானியத்துக்குள்ளேயே கையை விடுறாரு. ஏதோ அவருக்கு சந்தேகம் வந்திருக்கலாம், அவருடைய பார்வை சரியில்லை, ஏதோ ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒஹி வந்ததோ தெரியாது, ஹதீஸில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானியங்களை குவித்து விற்று கொண்டிருப்பவரை கடந்து போனவர், அந்த தானியத்துக்குள்ளேயே கையை ஒட்டி எடுத்து பார்த்தாரு, ஈரமாக இருக்குது, இதை இது ஏன் விற்கிறீங்க என்றும், மழையில் நனைஞ்சுது அப்படிங்கிறாங்க. மழையில் நனைஞ்சால் மேலே இருக்கிறதான நிலையும், உள்ளே ஏன் நிலையுது? அப்போ அதை நீங்கள் வெளியில் வச்சு விற்க வேண்டியதானே, குறைய மறைச்சி நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க. அப்போ மண் ரஷ ஃபலைச மின்னி, மோசடி செய்து வியாபாரம் பண்ணுறவர் என்னை சார்ந்தவன் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னை சார்ந்தவனா, முஸ்லீம் கிடையாது, மோசடி வியாபாரம்ங்கிறது முஸ்லீம் கிடையாது. அப்படி என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைறாங்க, அப்படி தடுக்கிறாங்க. அப்போ மறைத்து வைத்து, குறைகளை மறைத்து வியாபாரம் பண்ணுறது, குறைகளை மறைத்து வியாபாரம் பண்ணுறது என்ன, அது அவங்களுக்கு வந்து ஹராமான ஒரு விடயம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட இந்த வியாபார முறைகளை முதாரபாங்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. முதாரபா என்று சொன்னால், ஒருத்தருக்கு வியாபாரம் தெரியும், அந்த வியாபாரம் தெரிகிறவர்கிட்ட கையில் காசு இல்லை, கையில் காசு இருக்கிறவர் அவருக்கு முதலீடு கொடுப்பார், அவருக்கு முதலீடு கொடுப்பார், அந்த முதலீட்டை வச்சு அவர் வியாபாரம் பண்ணுறார். பேசிக்குவாங்க, எப்படி பேசிக்குவாங்கன்னு சொன்னால், இத்தனை சதவீதம் நம்ம லாபத்து நஷ்டத்தை பிரிச்சிடலாம் உண்டு, லாபம் மட்டும் இல்லை லாபத்தையும் நஷ்டத்தையும் இத்தனை சதவீதம் பிரிக்கணும் அப்படிங்கிறது. எனக்கு வியாபாரம் பண்ண நல்லா தெரியும், என்கிட்ட காசு இல்லை, ஒருத்தர் 10 லட்சம் ரூபா காசு தராரு, இந்த 10 லட்சம் ரூபா காசுக்கு நான் ஏதோ அரிசியோ சீனியோ வாங்கி எங்களுடைய கடையில் வச்சு விற்கிறேன், அல்லது நான் தெரு தெருவாக போய் விற்கிறேன், விற்றா நான் கஷ்டப்படுறேன், கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு ஒரு சதவீதம், பணம் கொடுத்ததுக்கு உனக்கு ஒரு சதவீதம், பேசும்போது சரியான சதவீதத்தை பேசிக்கணும், 40-60 70-30 50-50 அதை பேசிக்குவாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் நஷ்டமும் அதே சதவீதம். மாதத்துக்கு ஒருக்கா கணக்கு பார்க்கும்போது இந்த மாதம் நமக்கு லாபம் வந்து 1 லட்சம் ரூபா, பேசினபடி 40% உனக்கு 40,000 ரூபா, 60% எனக்கு, இந்த வருஷம் நமக்கு 40, இந்த மாதத்தில் வந்து 10,000 ரூபா லொஸ்ட்டு. அப்போ உன்னுடைய முதல்ல 4,000 ரூபா என்ன செய்யுது, கழியுது, 40% எடுத்துல. அப்போ 10,000 ரூபா லொஸ்ட்னு சொன்னால், இந்த லொஸ்ட்டில் 4,000 ரூபா நீ ஏற்றுக்கோ, 60% எடுத்ததுனால 6,000 ரூபா நான் ஏற்றுக்கிறேன். அப்போ இந்த கணக்கு என்ன சொன்னால் கூடும் குறையும், இந்த முதாரபாவினுடைய அந்த கணக்கின்படி இந்த கணக்கு கூடும் குறையும். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த வியாபாரம்ங்கிறதுல வியாபாரிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட வளவு வித்த காசு இருக்குது இல்லையா, அது தாங்க, நான் மாதம் மாதம் 20,000 ரூபா உங்களுக்கு லாபம் தரேங்கிறாங்க. கரெக்டாக நான் மாதம் மாதம் 20, நஷ்டம் எல்லாம் இல்லை, நம்முடைய வியாபாரத்தில் நஷ்டம் எல்லாம் கிடையாது, லாபம்தான் அப்படிங்கிறாங்க. அப்போ நஷ்டம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், வியாபாரம்னா நஷ்டம் வரலாம், அது ஒரு 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 நஷ்டம் வாரது வந்து ஒரு எழுமாறாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும்.
நம்ம எல்லாருமே என்ன செய்வோம் என்றால், நஷ்டம் பெறாத லாபத்தை தான் நம்ம விரும்புவோம். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது உங்கள் அல்லாஹ்வுடைய நினைவை கூறுவதை விட்டு உங்களை இந்த விஷயமெல்லாம் தடுக்கக்கூடாது என்று சொல்லிப்போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லலாம்னு சொன்னால், உங்களுடைய குடியிருக்கக்கூடிய நீங்கள் ஆசையாக கட்டின உங்கள் வீடு, நஷ்டத்தை நீங்கள் பயப்படக்கூடிய உங்கள் வியாபாரம்ங்கிறான். அப்போ நம்ம எல்லாருமே நஷ்டம் வந்துடக்கூடாது என்றது தான் நம்முடைய வியாபாரமே. அப்போ நஷ்டம் இல்லாமல் லாபம் மட்டும், அதுவும் ஒரு வீதத்திலேயே கொடுத்துக்கிட்டு இருந்தால் அது வட்டி தானே, வேறு பேர் சொன்னாலும் வட்டி அது. அப்போ அவங்க சிலர் வந்து கேட்குறாங்க, இல்லை அது அது கணக்கு பார்க்குறது கஷ்டமா, அண்ணளவாக மாதம் 20,000 தராரு, 10 லட்சம் வாங்கிட்டு அனுமதியான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, கஷ்டம்னா அந்த வியாபாரத்தை நீ ஏன் பண்ணுற, கணக்கு பார்க்குறதே உனக்கு கஷ்டம் வந்தால் அந்த வியாபாரத்தை நீ எப்படி செய்யலாம், கஷ்டம் கணக்கு பார்க்கணும். உனக்கு மாதம் மாதம் கணக்கு பார்க்குறது கஷ்டமாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தரம் கணக்கு பாரு. அப்போ மாதம் மாதம் கொடுக்குறத நோட் பண்ணி வச்சுக்கோ, மாதம் மாதம் உங்களுக்கு செலவுக்கு இவ்வளவு தந்துக்கிட்டு இருக்கிறேன், வருஷத்துக்கு கணக்கு பார்த்துட்டு மீதம் இன்னும் எவ்வளவு தரணும், அல்லது மீதம் நீ எவ்வளவு திருப்பி தரணும், அல்லது நஷ்டம் எவ்வளவு போயிருக்குங்கிறத கரெக்டாக முடிவு பண்ணணும். இதுதான் முதாரபா. நஷ்டத்திலையும் லாபத்திலையும் கணக்கு பார்த்தா அது முதாரபா. இன்றைக்கு இஸ்லாமிய பேரில் சில வங்கிகள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, அதுக்கு ஃபத்வா வேற கொடுத்துருக்கு உலமா சபை உலமாக்கள். அந்த வங்கியில் வேலை செய்கிறதுக்கு முஸ்லீம்கள் வந்து மௌலைமார்களை தூக்கி வச்சிருக்கு. அந்த விளம்பரம் அப்படித்தான், அந்த விளம்பரத்தில் முஸ்லீம்கள், முஸ்லீம்களுடைய பணம், முஸ்லீம்களுடைய லாபம், ஹலால் வியாபாரம், அதுக்கு அரபு பேர்கள் எல்லாம் வச்சுருவாங்க, அஜுராம்பாங்க முதாரபாம்பாங்க, இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா இன்றைக்கி இந்த வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பேங்கு கொடுக்குது, எப்படி இந்த பேங்கு வியாபாரம் செய்யணும், நஷ்டம் இல்லையா, நஷ்டம் இல்லாத வியாபாரத்தில் தான் நாங்கள் முதலீடு போடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி இந்த வியாபாரம் செய்கிறது, இன்றைய இந்த வங்கியில் இந்த இஸ்லாமிய பேரில் இறங்கக்கூடிய இந்த வங்கியில் கையை வச்சு நடுத்தருவுக்கு வந்தவங்க லிஸ்ட்டே நம்மக்கிட்ட இருக்குது, நடுத்தருவுக்கு வந்தவங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, என்னுடைய வீட்டை வச்சு உறுதியை வச்சு 1 கோடி ரூபா நான் வந்து இந்த வங்கியில் இஸ்லாமிய வங்கியில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வியாபாரம் என்னென்ன வியாபாரம் செய்ய போகிறேன்ட்டு கேட்குறாரு. அப்போ கொடுக்கும்போது அந்த காசை கொடுக்கும்போதே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், 3 மாதத்தினுடைய லாபம் அதை நாங்கள் பிடிச்சிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி 1 கோடி ரூபாவை கொடுக்கும்போது 3 மாசத்து லாபம் 27 லட்சத்தை பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, வியாபாரம் இன்னும் தொடங்கவே இல்லை, 3 மாசத்தில் 1 கோடி ரூபா கொடுத்தவர லாபம் 27 லட்சங்கிறத எப்படி முடிவு பண்ணாங்க, எப்படி முடிவு பண்ண, அதே மச்சம் பிள்ளையே, அப்போ எப்படி அது தெரியும், அப்போ எப்படி அந்த அவர் லொஸ்ட் ஆகிட்டார், இந்த இஸ்லாமிய பேரில் வங்கிகளில் காசு எடுத்து லொஸ்ட் ஆகிட்டா கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் எந்த கோர்ட்லேயும் போட்டு கேட்டு பார்க்கலாம், கோர்ட்டில் இந்த வங்கி கண்டு சரி லோயர் இருக்கிறாங்க, கேஸ் போயிட்டே இருக்குது பண மோசடி என்று. அவர் அடகு வைத்த வீட்டு உறுதியை வச்சு அந்த காணி இந்த பேங்குக்கு சொந்தமானது என்று போட் போட்டிக்காங்க. பேர் இஸ்லாமிய வங்கி. நஷ்டத்தில் பங்கெடுக்கணும் இல்லை, லாபத்தில் பங்கெடுத்த நீ நஷ்டத்தில் பங்கெடுக்கணும் இல்லையா, அப்போ நஷ்டத்தில் பங்கெடுத்த நீ இல்லை. இப்படியான இந்த வியாபார முறைகளும் என்ன செய்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதில் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய வியாபாரம், அதில் முதல்ல நாங்கள் பேச வேண்டியதுனா இந்த பிரமிட் சிஸ்டத்தில் செய்யக்கூடிய மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிம்பாங்க, MLM பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிம்பாங்க, அல்லது வந்து பிரமிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி என்ன செய்யுதுன்னா, ஒரு பொருளை வந்து காளான் டெப்லெட்டு, மசாஜுக்குரிய உடல் பயிற்சிக்குரிய ஜிம்முக்குரிய கருவிகள், அல்லது சில நோய்களுக்குரிய மருந்துகள், அழகு சாதன பொருட்கள் அப்படின்ற ஒரு கம்பெனி என்ன செய்தேன்னா அறிமுகம் ஆகுது, புதுசாக ஒரு பொருளை கொண்டு வருது. அந்த வியாபாரத்தை அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லலாம், ஜூம் மீட்டிங்கள் ஏற்பாடு செய்வாங்க. முதல்ல வாட்ஸ்அப்பில் குழுமங்களை வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே சம்பாதிக்கலாம், மாதம் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம், ஃபோனிலேயே சம்பாதிக்கலாம், சிரமமே இல்லை, இல்லத்தரசுகளுக்கு இனிய வாய்ப்பு, நீங்கள் வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம், நான் லாபம் கண்டிருக்கிறேன் அப்படின்னு சிலர் என்ன செய்வாங்கன்னா போடுவாங்க. இப்படி ஒரு லாபத்தை நான் கண்டிருந்தால் நான் ஜப்பானுக்கு வந்திருக்க மாட்டேன், நாட்டிலேயே இருந்திருப்பேன்ட்டு ஜப்பான்லேருந்து ஒருத்தர் போகிறார். அப்போ இதை பார்த்து ஆசை விட்டு என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக மௌலைமார்கள் இருக்கிறாங்க, ஹலாலான பிஸ்னஸ் இது, இதை வந்து ஒரு ஜூம் மீட்டிங் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு ஜூம் மீட்டிங் ஏற்பாடு செய்கிறாங்க. இந்த ஜூம் மீட்டிங்கில் மௌலைமாரும் வந்து உட்கார்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்களுடைய உற்பத்தி பொருள் இது, நாங்கள் உங்கள்கிட்ட சும்மா என்ன செய்யலை, காசு விடுங்களை, இந்த பொருளை வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் நாங்கள் பிஸ்னஸுக்கு போட போகிறோம். வியாபாரத்தில் வந்து விளம்பர செலவுகள்லாம் இருக்குது, ஒரு பொருளை விளம்பரம் பண்ணுறது,
அதுக்கு லேபிள் பண்ணுறது, அப்போ அந்த மார்க்கெட்டிங் செய்கிறவங்களுக்கான சலரி கொடுக்கறது, வேனில் எடுத்துக்கிட்டு போகிறதா இருந்தால் அதுக்கு சலரி கொடுக்கணும். இந்த சம்பளங்களை எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம் மனுஷன்னா நுகர்வோர்களுக்கு தரப்போகிறோம். ஆகா நல்லா இருக்குதே அப்படின்றாங்க. முதல்ல வந்து 30,000 ரூபாய் குறையாமல், 30,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணுமென்றாலும் வாங்கலாம், 30,000த்துக்குள்ளே எங்கள் பொருளை நீங்கள் வாங்கலாம். அதில் விலை இன்னது இன்னது ஃபிக்ஸட் விலை, இன்னென்ன வேறு பொருளில் வந்து இன்னென்ன லாபம் இருக்குது, இதில் இவ்வளோ இருக்குது, தொப்பை இருந்தவங்களுக்கு தொப்பை குறைஞ்சிருக்குது, இதில் என்ன நோயெல்லாம் குணமடைஞ்சிருக்குது அப்படின்ற ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று வைப்பாங்க. இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஃபார்ம் தருவாங்க. அந்த 3 ஃபார்மை நீங்கள் 3 பேருக்கு விற்கணும். அப்படி விற்றுட்டிங்கன்னு சொன்னால் அந்த 3 பேரும் பொருள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு விகிதத்தில் நாங்கள் லாபம் தருவோம். அந்த 3 பேரும் 3 ஃபார்ம் வாங்கி 9 பேருக்கு விற்பாங்க. அந்த 9 பேரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பொருள் வாங்குவாங்க. அவங்க 30-30க்கு பொருள் வாங்குவல்ல, பொருள் வாங்கும்போது அவங்களுக்கும் அந்த லாபம் வந்து அந்த 9 பேரை பிடிச்சு கொடுத்த 3 பேரை பிடிச்சு கொடுத்த ஒரு ஆள் முதல் ஆள் அவருக்கும் அது கிடைக்கும். அப்போ இது பிரமிட் சிஸ்டம்ங்கிறது அப்படியே வளர்ந்துக்கிட்டு போகுது. 1, 2, 3, 4 அப்படியே 1, 3 அந்த 3, 9 9 அப்படியே 27 அந்த 27 இப்படி என்ன செய்யுதுன்னு சொன்னால் மாறிக்கிட்டு போகுது. அதில் 1 படித்தரம், 2 படித்தரம், 3 படித்தரம் அப்படி என்று இந்த படித்தரங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. இந்த படித்தரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முதலாம் படித்தரத்தில் ஒரு 5 பேர் இருந்தால் 2ஆம் படித்தரத்தில் 25 பேர் வந்துடுவாங்க, 3ஆவது படித்தரத்தில் 365 பேர் வருவாங்க, 4ஆம் படித்தரத்தில் 3,90,625 பேர் என்ன செய்கிறாங்க வர்றாங்க, 5ஆம் படித்தரத்தில் 1,52,858,78,90,625 பேர் வராங்க. இருக்குதா இந்த மக்கள் தொகை நம்மக்கிட்ட? 5 படித்தரத்தில் முடிஞ்சு போச்சு, நம்ம ஏரியாவை நாடே முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு பிறகு இருக்கிறவனுக்கு என்ன லாபம், அவன் ஆருக்கு விற்கிறது? அப்போ இப்படி அந்த வியாபாரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மல்டி லெவலில் போயிட்டு இருக்கு. இந்த வியாபாரம் ஹராமான ஒன்று. இன்னொரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் என்னென்றால், நம்ம நாட்டு சட்டத்தின்படி நம்ம நாட்டில் வந்து இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள் ரகசியமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க பிடிபட்டுட்டாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு 3 வருட சிறையும் 1,000,000 ரூபா தண்டா பணமும் இதில் வந்து என்ன செய்து கிடைக்குது அப்படிங்கிறத இலங்கை அரசு வந்து என்ன செஞ்சிருக்குது, அறிவிச்சு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ இப்படிப்பட்ட இந்த வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறத வந்து நீங்கள் கண்டுட்டீங்கன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அறிவிக்கிறதாக இருந்தால் இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய நிதி புலனாய்வு பிரிவுக்கு அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இதை வந்து பிடிக்கக்கூடிய சட்டமாக இது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏன்னா இது அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளலை. இது ஒரு மோசடி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஆள் இல்லாமல் போகுது. மார்க்க ரீதியாக இதை பார்த்தால் இந்த பிரமிட் சிஸ்டத்தில் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் மௌலை மாதிரி இருந்துக்கிட்டு என்ன இப்போ என்ன பிரச்சனை, நாங்கள் சும்மா கொடுக்கலையே காசுக்குத்தானே விற்கிறோங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு பொருள் தேவைக்காக இங்கே வியாபாரம் நடக்கலை, ஒரு லாபத்துக்காக வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, மோசடி வியாபாரம் பண்ணக்கூடாது, மூடி வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம தந்துருக்கிறாங்க. அப்போ இந்த வியாபாரத்தில் என்னென்றால் பொருள் தேவைப்பட்டில்லை, 30,000 ரூபாய்க்கு சாமான் எடுக்கணும், அவசரமாக எடுங்க, அது அது தாங்க இது தாங்க அதை தாங்க என்ன பண்ணாலும் செய்வோம், சும்மா கிடக்கணும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவருக்கு என்ன இருந்தாலும் ஒன்று ஒன்று, அவருக்கு பொருள் தேவைப்பட்டு வியாபாரம் பண்ணலை, 3 ஃபார்ம் தேவைப்பட்டு வியாபாரம் பண்ணுறார். அந்த 3 ஃபார்ம் எடுத்துகிட்டு அவர் பொருளை பயன்படுத்துகிறார் இல்லையோ, மக்களிடத்தில் போய் மக்கள் ஆசை ஊற்றார், தேவையை உருவாக்குறார். இவர் போய் அவர் குடும்பத்தில் இருக்கிறார்கள் தான் போகிறார். அவர் இது அந்த மாதிரி சட்டப்படி என்று அப்படியே சொல்லி சொல்லி போய் சொல்லி இவங்க விளம்பரதாரர் ஆகிறாங்க. அப்படி ஆகி ஒரு 3 பேருக்கு அது வித்துட்டு அந்த 3 பேரும் பொருள் தேவைப்பட்டு வாங்கலை. லாபம் எல்லாருடைய எண்ணமும் கணக்கில் போடணும், அக்கௌண்ட்டுக்கு காசு வரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் நடக்குது. அப்போ ஒரு பொருளினுடைய விலை அங்கே நம்மளால் எதுவுமே பேசி குறைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இது வந்து 5,000 ரூபாய்க்கு தரணும்னா அதை அண்டெல்லாம் கேட்க முடியாது, ஃபிக்ஸடு ஃபிக்ஸட் தான், அது அவன் போட்ட விலை தான். அப்போ இதில் இந்த கம்பெனி என்ன செய்யுதுன்னு சொன்னால் பொருளை மலமலன்று விற்கிறான், பொருளை என்ன செய்கிறான் விற்கிறான், விற்றுட்டு என்ன செய்கிறான், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், அவனும் எடுத்துக்கிட்டு அவனும் எடுத்துக்கிட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த லாபங்கள் கொடுக்கும்போது அது மக்களிடத்தில் பேசப்படும்,
பேசப்பட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ ஒரு 1000 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து அடுத்த லெவலுக்கு வரக்கூடியவர்கள் 100,000 பேருக்கு மேலே வந்துடுவாங்க. அந்த 100,000 பேர் பேசப்பட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே கோடிக்கணக்கான ஆட்கள் வந்துடுவாங்க. திடீரென்று இந்த கம்பெனி ஸ்டாப் பண்ணப்பட்டுட்டால் அது அன்ஒஃபிஷியலாக நடந்தது, நீங்கள் எங்கேயுமே போய் புகார் கொடுக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியில் வாரதில்லை, லாபம் அடைந்தவர்கள் மட்டும் வெளியில் வராங்க. அப்போ இந்த வியாபாரம் இன்னைக்கு உலக அரங்கில் ஹராமாக்கப்பட்டு நிறைய ஃபத்வாக்கள் கொடுத்துட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். சவுதி அரேபியாவினுடைய கல்வி ஆய்வுக்குரிய ஃபத்வா குழு ஃபத்வா இலக்கம் 22.93.5 இது ஹராம் என்று சொல்லியிருக்குது. சூடானியில் உள்ள இஸ்லாமிக் ஃபிக்ஹ் மையம் இது ஹராம் என்று சொல்லியிருக்குது. ஜோர்தானினுடைய இஸ்லாமிய ஃபத்வா நிலையம் வந்து இலக்கம் 1995 என்ற அந்த ஃபத்வாவில் அது ஹராம் என்று சொல்லியிருக்குது. இஸ்லாமிய சட்ட மையம் இந்தியாவிலேயும் இது வந்து ஃபத்வா இலக்கம் 16:4 சட்டமாக இதை அவங்களுடைய ஃபத்வாவாக இதை ஹராம் என்று சொல்லியிருக்கிறாங்க. கட்டாரினுடைய இஸ்லாமிய ஃபத்வா நிலையம் அவங்களுடைய இஸ்லாம் வெப் நெட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் 35:49 என்ற அந்த இலக்கத்தில் இதை ஹராம் என்ற சொல்லி இருக்குது. எகிப்தினுடைய ஆரம்ப கட்ட எகிப்தினுடைய ஃபத்வா நிலையம் வந்து அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் இது அனுமதி என்று சொல்லிட்டு பிறகு என்ன செய்தன்னு சொன்னால் 3861 இலக்க ஃபத்வா இலக்கத்தில் அவங்க எகிப்திலையும் திரும்ப இதை ஹராம் என்றே சொல்லியிருக்கிறாங்க. இப்படி உலகத்தில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் முழுக்க இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சிஸ்டத்தை ஹராம் என்றே சொல்லிக்கிறாங்க. இதில் பாதிப்பு தான் அதிகம், ஏமாற்று மோசடி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு வியாபாரம், இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அடுத்த இன்னொரு வியாபாரம் என்ன, ஆன்லைன் பிஸ்னஸ். இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இன்றைக்கு எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய சில இந்த மஷூரான பிரபல்யமான சில கம்பெனிகளுக்கு பொருளை வித்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் என்ன செய்யறேன், அதுக்கு போய் அதில் உள்ள விற்கிற பொருளெல்லாம் டவுன்லோட் பண்ணி அதில் விலை அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அதில் விலையில் நான் ஒரு விலையை நிர்ணயிக்கிறேன். நிர்ணயித்து இப்போ அந்த ஃபோட்டோவை நான் ஷேர் பண்ணுறேன், இந்த பொருள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறேன். அப்போ மக்கள் அதை கேட்டோன்னே ரைட், அப்போ உங்களோட காசை அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னா காசை அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. போட்டது பிறகு நான் என்ன செய்யறேன், இந்த லாபத்தை எடுத்துகிட்டு பொருளுக்குரிய காசை நான் உரிய கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இவங்க அட்ரஸை அங்கே கொடுத்துருவேன், அவங்க நேரடியாக இங்கே அனுப்பிவிட்ருவாங்க. அது இலங்கையில் இருக்குது, வெளிநாடுகளில் இருக்குது. இது ஆன்லைன் பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு. உடுப்புகள் எடுக்கலாம், கரண்ட் மின் உற்பத்தி பொருட்கள் எடுக்கலாம், மருந்துகள், ஃபோனு, அப்படி இப்படி சேகப்பட்ட பொருள் இன்றைக்கு என்ன செய்து சில கம்பெனிகள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கு. இலங்கையில் கூட சில கடைகளில் வந்து இப்போ டெக்ஸ்டைலில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அபாய் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சல்வார் கிட்டு வித்துருப்பாங்க, ஷூ, செருப்பு, பெண்களுடைய பாவனை பொருட்கள், அப்படி ஏகப்பட்ட பிஸ்னஸை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது ஒரு கம்பெனி வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனுடைய ஏஜெண்டுகளாக ஊருக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க குரூப்பில் போட்டு வச்சுட்டு இந்த சாமான் இருக்குது அப்படின்னா அவங்க 100 லாபம் வச்சு 1000 லாபம் வச்சு அவங்க எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து என்னென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உனக்கு உரிமை இல்லாத பொருளை நீ விற்கக்கூடாது, ஹராம்ங்கிறாங்க. எங்கே எவனுடைய மாடோ மேய்ஞ்சிட்டு இருக்கு, நான் அந்த மாட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்து விற்கலாமா? அது ஹராம் இல்லை, அதை நம்ம விற்க இயலாது. பறந்துக்கிட்டு இருக்கிற பறவையை விற்கலாமா, குளத்தில் இருக்கிற மீனை விற்கலாமா? அது எனக்கே சொந்தம் இல்லையே, பிடிச்ச வித்துட்டு போகிறது அது வேறு விஷயம். அது கவர்மெண்ட்டுக்குரிய நிலம், குளம், கடல் இருக்குது. இந்த கடலில் உள்ளவுக்குள்ளே நீங்கள் மீன் பிடிங்க, காசை தாங்கன்னு வந்துடலாமா? அப்போ உனக்கு பொறுப்பில்லாத ஒன்றை, உன்னுடைய பேரில் இல்லாத ஒன்றை நீ என்ன செய்ய முடியாது, விற்பனை செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுப்பை எடுத்து இல்லை, புரோக்கராக நின்று வியாபாரம் பண்ணுறோம். அந்த வகையில் வந்து என்ன செய்து அனுமதியாகுது, புரோக்கர் பீஸ் நாம் எடுத்துக்கிறோம். பொருளை வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற வளவை நான் புரோக்கர் போய் என்ன செய்யலாம், இன்னொருத்தர் பேசுகிறான், வந்து பாதி வளவு இருக்குது அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டேன், 50 லட்சரூபா வளவு, 50 லட்சரூபா நீங்கள் உங்களுக்கு 50 லட்சரூபா கைக்கு வேணும், மற்ற நான் பார்த்துக்கிறேங்கிறேன். நான் போய் என்ன 55 லட்சம் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறேன், வளவெல்லாம் கொண்டே காட்டினேன். உறுதி எழுதுகிற நேரம் தான் அவனுக்கு தெரியுது இவர் தான் வளவன், 50 அங்கே 5 இங்கே. இது புரோக்கர் பீஸ். அந்த புரோக்கர் பீஸாக எடுக்கிறது அனுமதியானு கேட்டால் அது அனுமதி. இந்த புரோக்கர் பீஸ் என்ன இல்லை, அனுமதி இல்லை. இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இன்னொருத்தர் பொருளை, உரிய பொருள் என்ன இருக்குது, இவ்வளவு தான், இவ்வளவு காசுண்டா, ஒரு ஒப்பந்தம் செஞ்சதுக்கு பிறகு பொருளை நான் கொடுக்குறேன், கொடுத்தால் நான் இடையில் புரோக்கராக லாபம் எடுக்கிறேன். இது மார்க்கத்தில் தடை இல்லை, அனுமதி. ஆனால் மோசடி நடக்கக்கூடாது, காட்டின ஒன்று பார்த்த ஒன்று வந்தது ஒன்றாக இருக்கக்கூடாது.
ஏன்னா அந்த நேரடியாக கண்ணால் பார்க்கல, நம்ம ஃபோட்டோவில் காட்டுறோம். இந்த ஃபோட்டோவில் காட்டி வியாபாரம் பண்ணுறதுல இமாம்கள் கூடையில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஒரு சிலர் உணவுப் பொருட்களை எல்லாம் ஃபோட்டோவில் காட்டி பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது பழுதாகும், போகிறதுக்கு நாள் எடுக்கும், அதெல்லாம் பண்ண முடியாது. அது இல்லாத மற்ற பொருட்கள் மஷூரான பிரபல்யமானது, அதாவதுங்க சிலதை பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோன், சாம்சங் ஃபோனுன்றா சாம்சங் ஃபோன் இது தான், உலகத்தில் எங்கே வேணாலும் சாம்சங் ஃபோன் இது தான். அதனத்து பார்க்குறது அந்த நம்பரை சொல்லி இந்த ஃபோனு, இந்த காரு டொயோட்டா காருன்னா இந்த காரு தான், இந்த பைக்குன்னா இந்த பைக்கு தான், இந்த பொருள்னா இது தான். அப்போ இது வந்து மஷூரான ஃபேமஸாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் இது இப்படித்தான். அப்போ கலர் செலக்டிங் காண்டுட்டான், இந்த என்ன கலர் வேணும், இல்லை என்ன சைஸ் வேணும், எத்தனை பவர், எத்தனை ஹோர்ஸ் பவர் உங்களுக்கு வேணும், இல்லை என்ன அளவு வேணும்ன்ட்டு நம்ம காட்டுறோம் விற்கிறோம். அப்போ அப்படி காட்டும்போது அது அவங்க ஃபோட்டோவில் பார்த்தது சாமான் தான் அவங்களுக்கு இப்போ என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. அது மஷூரானது, அதில் மாற்று பேர் வழிகள் இல்லை. ஆனால் என்ன செய்யக்கூடாது என்றால், ஒரு பிரபல்யமான ஒரு கம்பெனியினுடைய ஒன்றை அதே மாதிரி அதே பெச்சை போட்டு நாங்கள் போட்டு அவங்க கம்பெனிக்கு மோசடி செஞ்சு நாம் வியாபாரம் பண்ணக்கூடாது. ஒருத்தன் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான், அவன் சேட்டுக்கு ஒரு பெச்சரிக்கும், அவன் ஒரு பேர் இருக்கும், அவன் குவாலிட்டி வேறு, அவன் துணி வேறு, அவன் பட்டன் வேறு, அவன் அடிச்சிட்டிருக்கான். அதே பேரில் நாம் ஒரு சேட்டை அதே மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அந்த சாமான் அறவிலைக்கு நாங்கள் தாரம் பண்ணி கொடுத்தால் ஒரு கம்பெனிக்கு செய்யக்கூடிய ஒரு மோசடியாக என்ன செய்யுது, அது இருக்குது. ஆனால் இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அது போய் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த நுகர்வோர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதில் டேமேஜ் இருக்குது, வேலை செய்யலை, வேக்காகலை, நான் நேரடியாக பார்க்கல, நீங்கள் அனுப்பினது போகிற ஃபோட்டோ பார்த்தா வேலை இல்லை, அப்படி வேலை செய்யலை அப்படின்ற அவங்க புகார் கொடுக்கும்போது அவங்க காசு ரிட்டர்ன் கொடுக்கணும், அந்த பொருளை வாங்கியிருந்துட்டு அந்த காசை கொடுத்துடணும். அப்படித்தான் பிரபல்யமான இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து செய்யுது. விளங்கிட்டா? இப்போ உதாரணமாக அலி எக்ஸ்பிரஸ் போன்றவைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உங்கள் பொருள் வேலை செய்யலைன்ற ஃபோட்டோவை திரும்ப நீங்கள் ப்ரூஃபாக காட்டினா அவங்களுக்கு திரும்ப இமெயில் பண்ணுறது, இன்னைக்கு வேலை செய்யலை அப்படின்னோன்னா உடனடியாக ஒரு நாள் 24 மணி நேரத்துக்குள்ளே என்ன செய்கிறோம், உங்கள் காசு ரிட்டர்ன் வந்துடும், பொருளை நீங்களே வச்சுக்கோங்க, காசு ரிட்டர்ன் அப்படின்னு சில இதுகள் செய்யுது. அப்போ இன்னைக்கு ஊருக்குள்ளே இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, நீங்கள் காட்டினது இது தான், நான் நீங்கள் சொன்ன துணி தான், அந்த வந்து பார்த்தா துணி வித்தியாசமாக இருக்குது, இது எனக்கு தேவையில்லைன்னு அந்த நுகர்வோர் திருப்பி சொல்லும்போது, அதை திருப்பி எடுக்கிற அந்த விஷயத்தில் ஒப்பந்தம் பேசப்பட்டு இந்த பிஸ்னஸ் செய்தால் இந்த வியாபாரம் என்ன செய்யலாம், ஹலால் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு ஃபத்வா தராங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு வியாபாரம் என்னன்னு சொன்னால், அது ஹராமான ஒரு வியாபாரம் தெளிவாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஹராமான ஒரு வியாபாரத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தெளிவாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிளக் மணியை ஒயிட் மணி ஆக்குற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறான், திடீர்னு அவன்கிட்ட பணம் பெருகுது, பணம் பெருகினா இன்கம் டேக்ஸ் வரும், இன்கம் உனக்கு ஏது இவ்வளோ பணம், திடீர்னு ஒன்று பேங்கில் இவ்வளோ காசு வந்திருக்குது, உன் பேரில் இவ்வளோ சொத்து குவிப்பு இருக்குது, அப்போ சொத்து குவிப்பு வழக்கு அப்படி என்று இன்கம் டேக்ஸால் வருவாங்க. அந்த வரி தீர்மான குழு வந்து என்ன செய்யுது, வந்துடும், உன்னுடைய டேக்ஸ் இவனு சம்பளம் என்ன, நீ என்ன பண்ணுற, மாதம் நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, அதுக்குரிய எவிடென்ஸை காட்டு, அப்போ இவ்வளோ காலமாக நீ தொழில் செஞ்சால் இவ்வளோ உனக்கு வருமானம் வந்தால் இவ்வளோ இவ்வளோ நாள் ஒன்றுக்கு நீ செலவு செய்தால் அவன்கிட்ட இவ்வளோ தானே மிச்சரிக்கணும், அப்போ எப்படி இந்த கோடிக்கணக்கான சொத்தெல்லாம் வந்துச்சு அப்படின்னு கேஸ் வரும் இல்லை. அந்த கேஸை பயப்பட்டு குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பணத்தை ஒயிட் மணி ஆக்குறதுக்காக, அந்த பிளக் மணியை ஒயிட் மணி ஆக்குறதுக்காக நெய்வாங்கன்னா ஒரு கண்துடைப்பு வியாபார முறை ஒன்று செய்வாங்க. என்ன கண்துடைப்பு இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், துபாயில் நகைக்கடை எடுக்கிறது, அங்கே இவங்களுக்கு வியாபாரம் நடக்கிறதோ இல்லையோ, நகைக்கடை இருக்குது, அதுக்கு டெக்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கடைக்கு ஆள் வச்சுட்டு இருக்கிறாங்க, வியாபாரம் நடக்குதோ இல்லையோ அந்த கடையில் லாபம் எடுத்தேன் அப்படின்னு இங்கே இருக்கிற காசை அங்கே போய் திரும்ப கொண்டு வர, இங்கே போயிட்டு அந்த கடைக்குள்ளால் திரும்ப வருது. அப்போ பிளக் மணி போய் ஒயிட் மணி ஆகுது, அந்த கவர்மெண்ட்டுக்கு காட்டுறதுக்காக வேண்டி நடக்குது. இன்னைக்கு நம்ம பகுதிகளில், நம்ம ஊரில் இந்த பிளக் மணி ஒயிட் மணி ஆக்கக்கூடிய பல வியாபாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். என்னதான் இவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த போதைப்பொருள் பாவனைகளில் இன்றைக்கி மக்கள் கூடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த ஹெரோயின், ஐஸ், கேஜி போன்ற வியாபாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. கேஜிங்கிறது அது பெரிய மூட்டையாக கொண்டு வரணும், ஐசி ஹெரோயின் எல்லாம் ஒரு சின்ன பக்கெட்லேயே கொண்டு வந்து கோடிக்கணக்காக விற்கிற சாமான். அப்போ கோடிக்கணக்கான பொருள் ஒரு பொக்கெட்டில் இருக்குது,
ஒரு சேட்டு பக்கத்தில் இருக்குது. இப்படியான இந்த வியாபாரத்தை என்ன செய்கிறாங்கன்னா செய்கிறாங்க. இதில் பாதிக்கப்படுறது நம்முடைய இளைஞர்கள், நாசமாக போகிறது. இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, பாதிக்கப்படுறாங்க. பெரிய இடத்து பிள்ளைகள் எல்லாம் இதில் பாதிக்கப்படுது. அந்த வியாபார ட்ரிக்ஸுக்கு இவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்றால், ஒரு பிள்ளையை செலக்ட் பண்ணி அதுவும் காசு காரணம் பிள்ளையை தான் எடுக்கிறது. ஏன்னா அவன் தான் திரும்ப வாங்குவான். ஒரு டாக்டரமாக, ஒரு இன்ஜினியரமாக, பெரிய கோடீஸ்வரனமாக, பெரிய பெரிய வசதி உள்ளவமாக, ஒரு பெரிய மினிஸ்டருமாக அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய இடத்துல உள்ள பிள்ளைகளை அவன் டார்கெட் பண்ணுறான். இவன் டார்கெட் பண்ணி என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு 4-5 தடவை ஃப்ரீயாக கொடுக்குறான். இந்த ஐசியோ ஹெராயினை என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு 4-5 தடவை ஃப்ரீயாக கொடுக்குறான். ஒரு 10-20 அதுக்கு பெய்த்துடும், அதை பற்றி பிரச்சனை இல்லையே இல்லை. ஃப்ரீயாக ஒரு 4-5 தடவை கொடுத்துட்டால் அவன் அதை பயன்படுத்த தொடங்குவான். அதை பயன்படுத்தினான்னு அவனுடைய மூளையில் டோப்பமைனுங்கிற ஹோமோன் வந்து கூடுதலாக சுரக்கும். டோப்பமைன் ஹோமோன்னுங்கிறது சந்தோஷத்துக்கு சுரக்கக்கூடிய ஒன்று. அது அதிகமாக சுரந்துட்டுன்னு சொன்னால் அது அடுத்த வாட்டியும் சுரக்கிறதுக்கான மூளையினுடைய ஏற்பாடு அதுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய மூளையில் உள்ள ஹைப்போதாலமஸ் அந்த உணர்வுகளை தூண்டும். அந்த டோப்பமைன் ஹோமோன் சுரக்கல அப்படின்னு சொன்னால் உடம்பெல்லாம் பெயின் ஆகும், தூக்கம் இல்லாமல் போகும், அவன் ரொம்ப அவதிப்படுவான். ஏது செஞ்சதோ என்ன செய்தோ இதை பாவிச்சு ஆகணுன்ற முடிவுக்கு வருவான். இப்போ போய் அவன் காசு கொடுத்து வாங்குவான். அப்போ நேரத்தோட இலவசமாக கொடுத்ததுக்கு எல்லாம் சேர்த்து காசு எடுப்பான். இவன் டெய்லி இதை பாவிக்க தொடங்கினால் அவன் வந்து இதுக்காக காசுகளை களவெடுக்க தொடங்குறான், படிப்பை இழந்துடுறான். இவன் இந்த பாவனை உள்ளவர்களை என்ன ஷைத்தான் என்ன செய்கிறான்னா, பார்ட்னராக ஒருத்தரை வெச்சிருக்க தூண்டுவான். இதெல்லாம் தனியாக பாவிக்கிறது இல்லை, கண்டிப்பாக இதுக்கு 2 பேர் தேவைப்படும். அப்போ அவன் என்ன செய்வான்னா, 2 பேரை சேர்த்துக்குவான். அவன் சேர்க்கிறவன் தான் இந்த வசதி இல்லாதவன். அவன் சேர்க்கிற வசதி இல்லாதான் ஏன் தாரண்டா குடிதான்பான். அவன் கொடுத்துட்டு எல்லா நாளும் கொடுப்பானா, 5 நாள் கொடுத்துட்டு 6வது நாள் கொடுக்காட்டி அவன் வீட்டில் களவெடுக்க தொடங்குறான். இதுக்காக கொலைகள், கொள்ளை இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாடு நாசமாக போய் குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது. இதை தொடர்ந்து பாவிக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் மொத்தமாக ஆண்மையை இழக்கிறார்கள். இதை பாவித்தவர்கள் ஆளுமையையும் லீடர்ஷிப் பவரையும் இறக்குறாங்க. ஒரு தலைமைத்துவ சக்தியில் பொண்டாட்டிக்கிட்ட தலை குனிஞ்சு நிற்பான், பிள்ளைக்கிட்ட அப்படியே குனிஞ்சுக்கு நிற்பான். அவன்கிட்ட அந்த கட்சி இருக்காது, அவனுடைய பர்சனாலிட்டி அப்படியே டவுன் ஆகுது. அவனால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவன் சொத்துக்கள் எல்லாம் இதுக்காக வாரி இறைப்பான். பிள்ளை குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் அவன் தூள் பாவிச்சே ஆக வேண்டும். இந்த தூளுக்காக சொந்த பொண்டாட்டியை கூட்டி கொடுத்தவன் கூட நான் கவுன்சிலிங் பண்ண வகையில் அறிஞ்சிருக்கிறேன். இந்த அடிப்படையில் இது அப்படியே பல்கி பெருகிட்டு நாடு குட்டிச்சுவராகி, குடும்பங்கள் சின்ன பின்னமாகி, பெண்கள் தேசியாகி, சொத்துக்கள் களவாடப்பட்டு இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. மாலையை பறிச்சுக்கிட்டு வர்றான், வீடு பூந்து திருடுறான். அது இன்னைக்கு கூட கருப்பத்தில் 2 நாளைக்கு முன்னே ஒரு கேஸு, ஒரு பெண்ணை பிடிச்சி அவளுடைய நகை எங்கடி அப்படி என்று கேட்டு சித்திரவதை பண்ணிக்கான். என்னடா நகை நேற்று போட்டுக்கிருந்தடி என்று அண்டு தான் அவன் ஒழிச்சு வச்சுக்கிறான் சந்தேகத்தில். அப்போ அவன் நகையில் இவன் எவ்வளோ அக்கறை இருந்துக்கிறான். அவளுடைய மானபங்கப்படுத்தி சேதப்படுத்தினாலும் சின்ன சின்ன 18-20 வயசு பிள்ளைகள் இப்போ அக்கறை பத்து போலீஸால் தேடிட்டு இருக்கிறான். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, இந்த அவங்களுடைய இந்த அத்துமீறலினால் உயிர் வலி போகுது, இப்படி எல்லாம் போகுது. இதில் பிடிக்கப்படுறவன் யார், பெரிய முதலாளிக்கு கீழே இருந்து தொழில் பண்ணுறவன் தான் பிடிக்கப்படுறான். அவன் பெரியால் பெரிய இடத்துல இருக்கிறான். இந்த பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவன் இருக்கான் இல்லையா, இந்த பைட் மணி ஆக்குறவன் இருக்கான் இல்லை, அவன் பெரிய டெக்ஸ்டைல் ஒன்று போட்டிருப்பான், அவன் பெரிய ஒரு ஹார்ட்வேர் போட்டிருப்பான், அவன் பெரிய ஒரு கடை போட்டிருப்பான், அவன் பெரிய ஹோட்டல் திறந்துருப்பான். அதில் ஆள் வருதோ இல்லையோ, யாவரம் நடக்குதோ இல்லையோ, அவன் பிஸ்னஸ் மட்டும் உயர்ந்துக்கிட்டு இருக்குது. எப்படி இவனால் இது பக்கத்து கடையெல்லாம் எப்படி வாங்க முடியுது, அதுமா அதை விட பெரிய டெக்ஸ்டைல் நாம் வச்சிருக்கிறான், என்னால் முடியலையே, அவனுக்கு எப்படி முடியும்னா, அவன் புடவை மட்டும் விற்கல, புடவையோட பவுடர் விற்கிறான். இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இப்படி அவன் பெரிய லெவலில் நிற்கிறான். அவனுடைய செருப்புகளாக இருந்து ஸ்லிப்பர்களாக இருந்து வேலை செய்கிறாங்களே, இவங்க பொலிஸில் மாட்டின உடனே லட்சக்கணக்கில் கொடுத்து அவனை வெளியில் எடுக்கிறவங்க அந்த பெரிய ஆக்கள். ஏன்னா அவன் உள்ளே இருக்க இருக்க தம்பேரும் கந்துடும். அப்போ இப்படி இருக்கான். சில வேளை இந்த பெரியவன் பிடிபட்டால் பிடிக்கிற அதிகாரிகளுக்கு கோடிக்கணக்கில் கொடுத்து வெளியில் வந்துடுறான். அவன் வந்து மானம் பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறான். இப்போ இப்படிப்பட்ட வியாபாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு கண் துடைப்பு வியாபாரம். இவனுடைய பணத்தை வந்து வைட்மணி ஆக்குறதுக்குரிய வியாபாரம் என்ன செய்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவனுடைய வருமானத்துக்கும், இவன் பிள்ளை குட்டி சந்தோஷமா இருக்கிறதுக்கும், இவன் வந்து சுவிஸ்ல வாழ்றதுக்கும், இவன் வந்து ஜெர்மனில் இருக்கிறதுக்கும், இவன் என்ன செய்யறான்டா, இந்த நாட்டில் உள்ளவங்களை நாசமாக்கிக்கிட்டு இருக்கான்.
அடுத்தவன் ஆயிரம் பேரை எரிச்சு அந்த நெருப்பில் ஒருத்தன் குளிர்காயக்கூடிய ஒரு நாசமாக போன ஒரு செயல்தான் இந்த போதை வஸ்து வியாபாரங்கள். இந்த வியாபாரத்துக்கு துணை போகக்கூடிய முதலாளிகள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அன்புக்குரியவர்களே, அதிகமாக இந்த போதைப் பொருள் பாவனை இன்றைக்கு அரங்கேறிக்கொண்டு இருக்கிறது என்றால் இதுதான் நம்முடைய சமுதாயம் எதிர்நோக்கக்கூடிய பெருமடங்கு பொறுமதியான ஆபத்தை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம். வறுமை இருக்கலாம், கேஸ் இல்லாமல் போகலாம், பால்மா இல்லாமல் போகலாம், அரிசி கூட இல்லாமல் போகலாம், சொத்துக்களை இல்லாமல் போகலாம், அடித்து கொல்லப்படலாம், நம்மளை அப்படியே துடிக்க துடிக்க சாவடிக்கலாம். நம்ம மீண்டு வந்தால் அடுத்து பிறந்த குழந்தை சாதித்து முன்னுக்கு வருவான். ஆனால் எந்த ஒரு சமுதாயத்தில் இந்த போதைப் பொருள் பாவனை அதிகமாகுதோ அந்த சமுதாயம் பதறுகளாகி விடுவார்கள். அந்த சமுதாயம் நல்லா வராது. ஆண்கள் எல்லாம் ஆண்மையற்றவர்களானால் பெண்கள் எல்லாம் வேசியாவார்கள். வேசியானால் அல்லாஹ்வுடைய சாபம் வரும், இந்த சமுதாயம் நசுங்கி போகும். இதுக்கு என்ன மாற்று வழி செய்வது, இதை யார் பார்த்து கொள்வது, இதை எப்படி தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தலைப்புக்கு வெளியிருந்தாலும் நாம் பேசியாக வேண்டும். இந்த போதை வஸ்து பாவனைக்கு ஆளாகி போன எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ பேர் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வழி இல்லாமல் தவிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஒரு புனர்வாழ்வு மையம் தேவை. இருக்குதா நம்ம இடத்துல? இல்லை. தன்வந்தவர்கள் யோசிக்கலாம், இது ஒரு தொழிலாக கூட நீங்கள் செய்யலாம். ஒரு பாடசாலை மாதிரி, ஒரு ஸ்கூல் மாதிரி, ஒரு டியூட்டரி மாதிரி ஒரு இடத்தை உருவாக்கி அந்த இடத்துல பாதுகாப்பு வச்சு அதில் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு புனர்வாழ்வு மையம், அந்த மையத்தில் ஒரு 3 மாதம் அவர்களை வைத்திருக்க வேண்டும். அதை சொல்கிறது டோபமைன் பாஸ்டிங் என்று சொல்வது. அந்த டோபமைன் ஹோமோன் சுரக்குது இல்லையா, அந்த ஹோமோன் சுரப்பதை ஒரு 3 மாதம் கேட்பது கொடுக்காமல் தடுத்து வைத்தால் இல்லாத ஒன்றை பழகிய உடம்புக்கு பழகிய ஒன்றை இல்லாமல் ஆக்குவதற்கு முடியும் என்ற அடிப்படையில் சைக்கோலஜிஸ்ட் சொன்ன ஒரு சிஸ்டம் தான் டோபமைன் பாஸ்டிங் என்பது. இது எது பாவித்து இவனுக்கு டோபமைன் சுரந்ததோ அது பாவிக்காமல் 3 மாதம் இருக்க வேண்டும். அதுக்கு இப்படி ஒரு சென்டர் வேணும், வீட்டிலிருந்தா உடஞ்சிட்டு போயிடுவான், அடைச்சி வச்சா பிச்சுட்டு போயிடுவான், அவனை தடுத்தால் தாயா இருந்தாலும் கொலை பண்ணுவான். ஆனா இந்த ரியாக்ஷன் சென்டர்ல, இந்த பாதுகாப்பு மையத்தில், இந்த புனர்வாழ்வு மையத்தில் அவர்களை வைத்து 3 மாதம் பயிற்சி கொடுக்க வேண்டும். அதுக்கு வாரத்தில் ஒரு தடவை ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் அவர்களுக்கு தேவை, ஒரு கவுன்சிலர் தேவை, ஒரு மதகுரு தேவை, அதில் மார்க்க உபதேசங்கள், தொழுகை பயிற்சிகள், தொழிற்பயிற்சிகள், விளையாட்டுகள், சந்தோஷப்படுத்துதல், மோட்டிவேஷன் நிகழ்ச்சிகள், இவைகளை கொடுப்பதோடு ஏற்கனவே பாவித்து நாசமாய்ப்போய் திரும்பி வந்தவர்களுடைய சுயசரிதைகள், நான் இப்படி இருந்தேன் இப்போ இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொடுக்க கொடுக்க அவர்கள் அதிலிருந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சமுதாயத்தின் தேவை தனவந்தர்கள், அதில் திறமையுள்ளவர்கள், இதுக்கு சாத்தியம் உள்ளவர்கள் கட்டாயம் இதை செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக நானும் பலரிடம் பேசியிருக்கிறேன். முதலில் தேவை அதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். அந்த இடம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி இதை ஆரம்பிக்கலாம். அதையும் ஒரு தகவலாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த வியாபார முறைகள் இவ்வளவு நாசமான ஹராமான முறைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறது. அல்லாஹ் ஹலால் ஆக்கின வியாபாரத்தை ஹலாலாக செய்ய வேண்டும். ஹராமான வியாபார முறைகளில் இருந்து நாம் எல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹ்வினுடைய சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, ஹராமான வியாபாரங்கள், ஹராமான முறையில் வியாபாரங்கள், இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னொரு வியாபாரம் இருக்குது, ஹலாலான வியாபாரம் தான் ஆனால் ஹராமானது. மறக்க அறிவிக்கிறார், ஹலால் தான். ஒரு துணிமணியை வாங்கி விற்கிறாரு, ஹலால் தான். உணவுப் பொருட்களை விற்கிறாரு, ஹலால் தான் ஆனால் ஹராம். ஏனென்றால் அவருடைய முதலீடு வட்டி. இந்த வியாபாரத்தை தொடங்கிறதுக்கு, ஒரு ஹலாலான ஒரு வெஜிடபிள் வியாபாரத்தை தொடங்கிறதுக்கு, ஒரு சாப்பாட்டு கடையை திறந்து, இது என்ன சுவை ஊட்டி கொடுக்கப்படாத ஆரோக்கிய உணவு என்று பேட்ட போட்டு மக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஒரு செஞ்சாலும், அதுக்கு காசு நீ எங்கேருந்து எடுத்தேன்னு சொன்னால் காணி உறுதியை வச்சுட்டு எடுத்திருக்கிற நீ. ஹலாலா வியாபாரம் பண்ணுறதுக்கு நினைக்கிறோம், ஹராமா காசுகளை எடுக்கிறோம். ஃபினான்ஸுக்கு காசு எடுக்க வட்டி வாகனம் பண்ணுறோம், அந்த ஃபினான்ஸுக்கு வாகனத்தை வேண்டி ஒரு ஏஜெண்ட் எடுத்து ஊருக்குள்ளே சாமான் போகிறோம், ஹலால் தான். ஒரு ஏஜெண்ட் எடுத்து மாவு எடுத்து மாவு கொடுக்குறேன்னா ஏஜெண்ட் எடுத்துக்கிறேன், ஏஜெண்ட் எடுத்து வாகனம் எங்கேருந்து வந்தேன், ஃபினான்ஸி வாகனம். முதலீடு போகிறது காசு எங்கேருந்து எடுத்து வீட்டை கொண்டு வச்சிருக்குது. அப்போ இந்த அளவுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஹராமான முறையில் காசை எடுத்து வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, பேங்கில் தொடர்புள்ளவர்கள் பேங்குக்கு தேவைப்படும் வரைக்கும் காசை வச்சுக்கோண்டு கொடுக்குறது. இப்போ எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேங்கில் மேனேஜராக இருக்கிறார், அவர்கிட்ட என்ன செய்கிறார், சாமான் கொண்டு வருது வாங்கணும் விற்கணும், எப்படியும் ஒரு மாதத்துக்கு செட்டில் பண்ணனா ஒரு 5 கோடியை தள்ளி விட்டுருவார்.
சாமான இறக்கியாச்சு, பெண்மலன்று கொடுத்தாச்சு, ரெண்டே நாளையில் வித்தாச்சு, இன்னங்க 5 கோடி, நாங்கள் உங்களுக்கு 50 லட்சம் தூக்கி கொடுத்தாச்சு. அப்போ இவர் யாவரும் ஹலாலான சாமான எடுத்தான் வித்தார். காசு எங்கேருந்து வந்துச்சு? ஒரு பேங்க், ஒரு வட்டி கடையிலேருந்து வந்திருக்குது. அடுத்தது அது வட்டி கடை இல்லாமல் ஒரு முதலாளி என்னவங்க, எனக்கு கீழே ஒருத்தன் வேலை செய்கிறான், நான் அவனுக்கு சில காசை கைக்குள்ளே கொடுத்துருக்கிறேன், நான் தேவைப்படும் போது கேட்பேங்கிறேன். எனக்கு தெரியாமல் அவன் காசு எடுத்து வியாபாரம் பண்ணி போட்டு எந்த காசை கேட்கக்குள்ள தாரம் தான். ஆனால் எந்த காசை எனக்கு தெரியாமல் அவன் பிஸ்னஸில் போட்டு பிறட்டுறான், அப்போ அது ஹராமா இல்லையா? அவன் சொல்லி செய்யணும். பஸ் காசு எடுத்து சட்டப்படி வியாபாரம் போட்டுருக்கி செய்யலாம், லாபத்தில் ரெண்டு பேரும் பங்கெடுப்போன்றான், அப்போ அது ஹலால். தெரியாமல் எடுத்து கொடுத்தாலும் அதுவும் ஹராம் தானே. எடுத்தது வேற பேங்கு வட்டி கடை, அது வேற ஹராம், அனுமதித்தாலும் ஹராமு. இது சில ஹலாலை எடுத்தாலும் ஒருத்தனுக்கு தெரியாமல் அவன் பணம் புரளுது. வெளிநாட்டில் இருக்கிறவன் இங்கே நம்பிக்கைக்கு சாச்சாக்கிட்டேயோ மாமாக்கிட்டையோ காசு அனுப்பி வைக்கிறான், நான் வந்தோன்னு கேட்குறான், அவன் வந்து தானே கேட்க போகிறான், வாரத்துக்கு இன்னொரு வருஷம் இருக்குது இல்லையா, அவன் காசில் இங்கே புரட்டிக்கிட்டு இருக்கார். வேற அவனுக்கு அந்த லாபத்தில் 1% கொடுக்கறதில்ல, இது ஹராம் இல்லையா? அப்போ ஹலாலான வியாபாரமாக கண்ணுக்கு தெரிஞ்சாலும் முதலீடு ஹராம் என்றால் அவர் அதில் லாபம் எடுக்கிறதுல ஹராம் ஆகுது. நடக்கிறது தான் வித்தது, ஆனால் ஹராமு. ஏன்னா வட்டிக்கு காசு எடுத்து நீ விற்கிற. இப்படிப்பட்ட வியாபாரங்கள் வந்து ஒரு ஹராமான ஒரு விஷயம், மூடி மறைத்து வியாபாரம் செய்கிறது, மூடி மறைச்சி வியாபாரம் செய்கிறது. ஒரு வாகனத்தை விற்கும்போது அதில் உள்ள ஒரு விலையும் சொல்ல மாட்டான், வாங்கும்போது கண்டுபிடிச்சிருவான், இன்னும் இது தொறிக்க போகுது, இது நசிஞ்சிருக்கு, இவரத்தை பேஸ்ட் விற்கன்றுவான் வாங்கும்போது. விற்கும்போது சட்டப்படி வண்டி, ஃபர்ஸ்ட் ஓனர் அந்த மாதிரி வண்டி, கண்ணை பற்றி ஓடலாம், இப்படியே சொல்லி குறைய மறைச்சி வியாபாரம் பண்ணால் குறைய தேடி பிடிச்சி வாங்குறான். அப்போ அளவை நிறுவைகளின் மோசடி இது இல்லையா? இது வயலுள்ளில் முத்தஃபிஃபீன். அல்லாஹ்வுத்தால என்ன சொல்றான், இந்த வியாபாரம் நறுத்து வியாபாரம் செய்தார்களே இவர்களுக்கு வயல் என்கிற நரகம். என்ன செய்தாங்க, வாங்கும்போது நிறைவாகவும் கொடுக்கும்போது குறைவாகவும் நிற்கிறார்கள். அந்த அறவை நிறுவை தராசில மட்டுமில்லை, சொல்லுகிற வார்த்தையில் நிறுத்து கொடுக்கிறான், நிறுத்து வாங்குறான். இதெல்லாம் மோசடி இல்லையா? அதுவும் மோசடி தான். ஹலாலா செஞ்சாலும் அடிப்படை ஹராம் வட்டி என்றால் அதுவும் மோசடி தான். இப்படிப்பட்ட வியாபாரங்களில் இருந்து நாம் அனைவரும் விலகி நிற்க வேண்டும். இது அல்லாஹ் ரசூல் தடுத்த வியாபார முறைகள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஹலாலாக சம்பாதித்து சாப்பிட்டு சொர்க்கம் போகக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக ஆக்கி அருள்வானாக. வாஹர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானிர் ரஹீம்.